நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிபேஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ தான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம அலை மோஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படி வந்து கிளியாக புரியும் ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ எட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர்ல சசி கேப் பண்ணிட்டுருக்கும் பண்ணிட்டு பர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுங்க ஸோ அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து டீப்ளை பண்ணுறேன் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்க எல்லா மெட்டீரியலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள கொலப்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலைடு மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க அலைடு மோஷன் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப் லிங்க் கொடுத்துருக்கேன் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர்ஃபேஸ் வந்து தான் இருக்கும் இல்லை கீழே பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் ப்ரெஸ் ஐ காட்டுக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறதுல ஃபோர் இஸ்ட் ஃபைவ் அப்படின்னு கொடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிடுங்க ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஒரு ப்ளஸ் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆடியோ வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஆடியோ வந்து நான் கிளிக் பண்ண சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து சாங் வந்து ஆட் பண்ணிவிங்க ஸோ அந்த சாங் வந்து லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது ஸோ அதனால் சாங் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிங்க ஸோ சாங் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு வாலியூம் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு கேப் ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் நான் நான் வால்யூம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ளஸ்னு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ போங்க வீடியோ போயிட்டு வீ ஆல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருப்பேன் இந்த இமேஜ் தான் அது வந்து பஸ்ஸுன்னு கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா மூணு டாட் ஆட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்தவங்க கொடுத்துட்டு நான் லைட்டாக இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவா வச்சுங்க இல்லைனா அதே சைஸ் வேணுன்னா விட்டுருங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா இது வந்து சாங் எவ்வளோ டூரேஷன் இருக்குதோ அவ்வளோக்கு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சாங் வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் தான் இருக்குது டுவெண்ட்டி எயிட் செகண்ட் தான் இருக்குது ஸோ அதனால் அவ்வளோக்கு மாதிரி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு வந்து டூரேஷன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு இதில் டெக்ஸ்ட்டுங்க கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த என்ன பண்ணிங்க அப்படின்னா கூகுளில் ப்ரேம் கோ க்ரோம் போர்ஸ்லேயே எல்லாச்சும் வந்து சர்ச் பண்ணி எடுத்துங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் குரோம் சர்ச் பண்ணி எடுத்துட்டேன் அந்த சாங்கோட லிகிஸு ஸோ அந்த லிகிஸ் வந்து நாங்கள் காப்பி பண்ணிக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் தொடுவானம் சிவந்து போகும் அப்படின்ற இந்த லைன் இருக்குது இல்லை இது அப்படியே நான் பேராவை காப்பி பண்ணிக்கிறேன் பேராவை காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அலைன் மோஷனில் போயிருங்கேன் ஸோ அலைன் மோஷனில் போய்ட்டு நீங்கள் காப்பி பண்ணுது அப்படியே அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ இப்போ அந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா தொடுவானும் சிவந்து போகும் அப்படின்றது இல்லை அதான் ஃபர்ஸ்ட் லைன் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வச்சுட்டு மற்ற லைனை கட் பண்ணிட்டு தரேன் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க உங்களுக்கு ஃபஸ்ட் லைனு செகண்ட் லைனு எங்கே எங்கே முடியும் எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்துங்க ஸோ இப்போ பார்த்து இப்போ வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா பி அப்படின்ட்டு இது வந்து கேம்பிலேட்டராக மாற்றிக்கிறேன் அதாவது இந்த ஒவ்வொரு டெட்டல்லையும் இருக்கிற வேர்லையும் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேம்பிடெட்டாக மாற்றிங்க அப்போ மாற்றிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் யூனிக்காக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் ரோபோட் லேகிலர் அப்படின்னு இருக்குது அதாவது கிளிக் பண்ணிட்டு ஃபாண்டு வந்து சூஸ் பண்ணிக்கங்க நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிசம்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் மறுக்காமல் டவுனோ பண்ணிங்க அதுக்கப்புறம் கலர் வந்து சூஸ் பண்ணுங்க ஸோ கலர் வந்து நான் வந்து ஒரு ப்ரவுன் கலர் டார்க்கான டார்க்காக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாறையில இருக்குது பார்த்தீங்களா அந்த கலர் தான் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அது வந்து எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இல்லை மேலே பாருங்கள் பென்சில் டூல் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கோல் பண்ணிக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த கீழே அந்த பாறையில் கொடுத்தீங்களா அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க இப்போ வந்து டிக் கொடுத்துட்டேன் இப்போ மூன்று டான்ஸ்ஃபுல்லில் போய்ட்டு இது சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் எவ்வளோ வேண்டாங்கிறது வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிச்சுங்க ஸோ கரெக்டாக நான் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல மாதிரி வச்சுட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு லைன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுங்கிறது வந்து பாருங்கள் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தொடுவானம் சிவந்து போகும் அப்படின்ட்டு எனக்கு இது வரைக்கும் வருது சோ இப்போ அந்த லைனை வந்து நான் இது வரைக்கும் எஸ்பிளைன் பண்ணி வச்சிட்றேன் ஸோ அடுத்த லைன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அதே லைனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிளஸ்ந்து கிளிக் பண்ணி இந்த டூப்ளிகேட் கொடுத்துருங்க டூப்ளிகேட் பண்ணிடுங்க ஸோ எதுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணால் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து திரும்பி ஆட் ஆகிட்டு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபாண்டு இதெல்லாம் சூஸ் இருக்கணும் ஸோ அதனால் வந்து அப்படியெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் வந்து டெஸ்ட் அப்படியே டூப்ளிகேட் கொடுத்துருங்க டூப்ளிகேட் கொடுத்துட்டு இந்த இந்த லைன் வந்து அப்படி இப்படி இழுத்து வச்சிருங்க ஓகேங்களா இப்போ இழுத்து வச்சுட்டு இப்போ வந்து இது அப்படியே கிளிக் பண்ணி இதில் வந்து எடி டெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணி இதை அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ லைன் வந்து நீங்கள் பேஸ் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஏதா ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் லெட்டர்லாம் கேப் டிட்டாக மாற்றிடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேபிட்டாக மாற்றிக்கிறேன் ஸோ மாற்றி டிக் கொடுத்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொலைதூரம் கறந்து போகும் அப்படி இருக்கும் இது வந்து எங்கே முடிதுங்கிறது வந்து கரெக்டாக பாருங்கள் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதோடய முடியுது ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டில் பின்னாடி எதாவது கட் பண்ணினேன் ஓகேங்களா ஒரு ரெண்டு லைன் மட்டும் பண்ணி காட்டிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபிட்டு போங்க போய்ட்டு போயிட்டு ஆடஎஃஃபிட்டு கொடுங்க ஆட் எஃபிட் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு போங்க டெக்ஸ்ட்டில் போயிட்டு லாஸ்ட்லேருந்து ரெண்டாவதாக பாருங்கள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறதுல ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எண்டு இருக்குது பார்த்திங்கன்னா எண்டு வந்து கிளிக் பண்ணுங்கள் எண்டு வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எண்டில் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ கொடுங்க கொஞ்சம் ஸ்கோல் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க மாதிரி ஒரு கீ கொடுங்க ஓகேவா ஸோ இப்போ கீ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்டு கீ வந்து இந்த ரெண்டாவது கீ இருக்குது இல்லை ரெண்டாவது கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பது வச்சுங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கு மாதிரி வச்சுருங்க இப்போ நான் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கு மாதிரி வச்சுட்றேன் இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க ஓகேவா இப்போ வந்து நான் ஒரு எண்பது வச்சுக்கிறேன் ஓகே நான் எண்பது இப்போ ஃபஸ்ட்டு கீ வந்து நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க அண்ட்ரல்லையே இருக்கட்டும் ஸோ அதை வந்து நீங்கள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கு போங்க ஸ்பேஸில் போய்ட்டு நீங்கள் எண்டில் எங்கே எங்கே கீ கொடுத்தீங்களோ அதே இடத்துல கீ கொடுங்க ஓகேவா இப்போ எண்ட்டில் வந்து நான் எங்கே கீ கொடுத்துணும் அதே இடத்துல இப்போ நான் கீ கொடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா ஸ்பேஸில் வந்து என்ன பண்ணிங்கன்னா ரெண்டாவது கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வைக்கிறீங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு மாதிரி ஃபுல்லாக கம்மி பண்ணிருங்க ஸோ ஃபஸ்ட்டு கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி வச்சுருங்க ஓகேவா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் மாதிரி வச்சிருங்க லைட்டாக ஸோ அதுக்கப்புறம்

ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குமா நான் வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் ஒய்யங்கிறது க்ளிக் பண்ணுங்கள் ஒய்யுங்கிறது க்ளிக் பண்ணிவிட்டேன் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று மாதிரி வச்சிருங்க நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று மாதிரி வச்சுருங்க ஸோ நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொன்று முப்பத்தொன்றுக்கு மாதிரி நான் வச்சுக்கிறேன் நாலாயிரத்தி எட்நூறு கூட வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலாயிரத்தி எட்நூறு கூட வச்சுக்கலாம் ஸோ இப்போ நாலாயிரத்தி நான் எட்நூறு இருக்கற மாதிரி வச்சிட்றேன் ஸோ ஓகே நாலாயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு இருக்கிற மாதிரி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்கேல் இல்லை சேல் வந்து கிளி ஸ்கேல கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சிருங்க எவ்வளோன்னா எவ்வளோ இருக்குதுன்னா டென் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ அப்படின்னு இருக்கணும் இது கரெக்டாக ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஸ்டெச்சஸ் அப்படின்னு இருக்குது இல்லை இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் எயிட்டி டூ இருக்கு மாதிரி வச்சுருங்க த்ரீ பாயிண்ட் எயிட்டி டூ இருந்தால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க த்ரீ பாயிண்ட் எயிட்டி டூ இருக்கிற மாதிரி வச்சிருங்க ஸோ இப்போ வந்து நான் ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட்டி டூ இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன் த்ரீ பாயிண்ட் எயிட்டி டூ ஓகேங்களா இதுக்கப்புறம் ஆல்பாங்கிறது கிளிக் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுருங்க மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ 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 அப்படின்ட்டு இருக்கணும் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் ஈஸ் இன் அப்படின்றதுல ஈஸ் வந்து இன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அவுட் வந்து மைனஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதில் ஓவர் லேப் அப்படின்றதுல இது வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுருங்க தௌசண்ட் இருக்க மாதிரி வச்சிருங்க ஆயிரம் மக்க மாதிரி வச்சுருங்க ஆயிரம் பர்சன்டேஜ் மக்க மாதிரி வச்சிருங்க ஸோ தான் இதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஸோ இப்போ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தொடுவானம் சிவந்து போகும் அப்படின்ற இந்த லைன் வருது கீழே இருந்து இப்படி வர மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஆயிஃப்ட் கொடுக்க போயிருக்கேன் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல அதுக்கு போங்க ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் போயிட்டு இதில் ஃபேட் இன் இல்லை சிஸ்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறது இன்னும் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கம்மி பண்ணி விட்டுருங்க அவுட் வந்து நீங்கள் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க இது வந்து எதுக்கு அப்படின்னா இது வந்து அவுட் அனிமினேஷன் மாதிரி தான் அப்படி முடிகிறப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மறைஞ்சு போயிடும் ஸோ அதுதான் இது ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா அப்படியே வெளியே வந்துட்டு திரும்பி ஃபிட்டுக்குமே இன்னொரு ஆடை எஃபெக்ட் கொடுங்க ஆடை எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ஷன் அண்ட் வார்பு அப்படின்னு இருக்கும்ல அதுக்கு போங்க அதில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ஆறாவதாக இருக்கும் ஃபேக்ட்ரல் வார்பு அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா பொசிஷனில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ கொடுங்க இதுக்கு எண்டில் வந்து ஒரு கீ கொடுங்க ஓகேவா அந்த டெக்ஸ்ட்டுக்கு எண்டில் வந்து ஒரு கீ கொடுங்க ஸோ ஸ்டார்டிங் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபார்ட்டி டூக்கு மாதிரி வச்சுருங்க எக்ஸு ஓகேங்களா ஃபார்ட்டி டூக்கு மாதிரி வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் எண்டு கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறுக்கு மாதிரி வச்சிருங்க ஆறுநூறுக்கு மாதிரி மாற்றிருக்கேன் ஓகேவா ஸோ ஒரேம் சவன் நான் எண்டு பார்க்காம முன்னாடி வச்சுட்டேன் சார் எண்டு கீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு மாதிரி வச்சிருங்க ஓகேவா ஸோ ஒரு ஆறுநூறுக்கு மாதிரி வச்சுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வெளியே அப்படியே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பேரலாக்ஸ் அப்படின்றது இல்லை கீழே சாதம் வந்து கிளிக் பண்ணுங்கள் மாதிரியாக தான் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இதுக்கும் எண்டில் ஒரு ஓகேவா இப்போ எண்டு கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி எயிட் இருக்கு மாதிரி வச்சிருங்க ஒரு ஃபிஃப்டி எயிட் இருக்கு மாதிரி வச்சிருங்க ஸோ ஒரு ஃபிஃப்டி எயிட்டு ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மாதிரி வச்சிருங்க ஆயிரத்தி ஆறுநூறுக்கு மாதிரி வச்சிருங்க ஸோ இப்போ நான் வந்து ஆயிரத்தி ஆறுநூறுக்கு மாதிரி வச்சிடறேன் இதை வந்து எதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் கடைசியில் சொல்கிறேன் இதை வச்சதுக்கப்புறம் காட்டுறோம் பாருங்க நான் உங்களுக்கு எதுக்குன்னு ஸோ ஓகே அவர் ஆயிரத்தி ஆறுநூறு ஆயிரத்தி ஐம்பதுக்கு மாதிரி வச்சிருங்க அதுக்கப்புறம் மேனிடூட் அப்படின்றதுல இது வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்கும் இது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மீட்டருக்கு மாதிரி வச்சிருங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி மீட்டருக்கு மாதிரி வச்சிருங்க ஓகேவா இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து இது எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து இப்போ ஒரு அலை மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதாக வருது தெரியும் ஸோ அவ்வளோதான் இதுக்கு தான் இது வந்து நான் இப்போ வைக்க சொன்னேன் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மூணு டெக்ஸ்ட்டையும் வந்து காப்பி பண்ணிடுங்க ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா இந்த நீங்கள் எத்தனை டெக்ஸ்ட்டு பண்ணியிருக்கீங்க எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் வந்து பேஸ் பண்ணி விட்டுருங்க ஓகேவா சவால் தான் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் கொஞ்சம் அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃப்டி போங்க எஃபை போய்ட்டு ஆட் எஃப்ட்டு கொடுங்க ஆட் எஃப்ட்டு கொடுத்துட்டு இதில் மூவ் டான்ஸ் பண்ண அப்படின்ற ஒரு ஆப்ஷன் முடியல சார் அதில் போங்க அதில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஆஸ் அப்படின்ட்டு இருக்கும் இருக்கீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாளாக தான் இருக்குது பாருங்கள் ஸோ அது வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஆங்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி த்ரீ இருக்க மாதிரி வச்சுருங்க ஸோ ஆங்கிள் வந்து நான் ஒரு சிக்ஸ்டி த்ரீ இருக்கிற மாதிரி வச்சுடுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சிசி இருக்குது இல்லை இது வந்து ஒன் பாயிண்ட் லெவல் இருக்க மாதிரி வச்சிருங்க ஒன் பாயிண்ட் லெவல் இருக்க மாதிரி வச்சிருங்க அதுக்கப்புறம் மேனி டூட் இல்லை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் நைன்டி நைன் இருக்கு மாதிரி வச்சிருங்க நீங்கள் ஃபோர்னு வச்சிங்கன்னாலே அந்த சைடில் வந்து நைன்ட்டி நைன் மாறிடும் ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு திரும்பி ஒரு ஆட் எஃபெக்ட் கொடுங்க ஸோ ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி மூவ்மெண்ட் டான்ஸ் பண்ணிட்டு போங்க போயிட்டு இதில் பல்ஸ் சைஸ் அப்படின்றதுலாம் செஸ்டாக அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பல்ஸ் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு தேர்ட்டி டூ மட்டும் இருக்க மாதிரி வச்சுருங்க ஸோ தேர்ட்டி டூ அதுக்கப்புறம் ஸ்டிங்க் அப்படின்ட்டுதில்ல இது வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிருங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் கம்மி பண்ணிருங்க அதுக்கப்புறம் க்ரோ அப்படின்னு இருக்கல ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருக்க மாதிரி அடிச்சிருங்க ஸோ ஓகேவா இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் மட்டும் இருக்க மாதிரிடுறேன் இப்போ வந்து நான் ப்ளே பிளே பண்ணி காட்டம் பாருங்கள் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொஞ்சம் அனிமேஷன் ஆகிறது தெரியும் தெரியுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தெரியுது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து அப்படியே காப்பி பண்ணிடுங்க காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெக்ஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மூணு இது இருக்குது மூணு எஃபெக்ட் இருக்குது இதுலேயே வந்து நீங்கள் பேஸ்ட் கொடுத்துருங்க பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வந்துரும் எஃபெக்ட்டு ஸோ இது வந்து நான் எதுக்கு பேஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் எங்கே மூவ் ஆகுதோ அதே சைடில் வந்து மூவ் ஆகும் இல்லைனா வந்து லீகிஸ் வந்து ஒரு சைடு மூவ் ஆகும் இல்லைனா இமேஜ் வந்து ஒரு சைடு மூவ் ஆகும் ஸோ அதனால தான் வந்து நான் அதுக்கே வந்து அதுக்கும் வந்து பேஸ்ட் கொடுக்க சொல்றேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் பேஸ்ட் கொடுத்துருப்பேங்க அந்த இமேஜுக்கு கொடுத்ததுல அந்த எஃபேட்டை காப்பி பண்ணி அப்படியே டெஸ்ட்டுக்கு வந்து பேஸ்ட் கொடுத்துருப்பேங்க ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டம் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்குறதுக்கு தொடுவானம் சிவந்து போகும் தொலை தூரம் கறந்து போகும் அப்படின்ட்டு வரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் உங்கள் லோகோ இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நான் ரீப்ளே பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ